குடும்பத்தோட பாக்கலாம். நடிப்பு அவங்க ஆஸ் யூஷுவல் நல்லா இருக்கு. இன்னொரு பர்சன்டேஜ் அவங்க இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க அந்த மெச்சூரில் மூவியில் தெரியுது. நயன்தாராவுடைய காம்பினேஷன் நிறைய முன்னே நம்ம ஜெயோடது பார்த்துருக்கோம். இது கொஞ்சம் நல்லா இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நார்மல் கான்செப்ட் கூட நயன் மேமோட ஆக்டிங்கில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஃபீல் குட் மூவி, கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஓகே, கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக இருக்குது படம். கண்டிப்பாக நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கேன். வித்தியாசமாக கொண்டு போயிருக்காங்க. ஆ ஓகே, நிறைய புதுசாக இருக்காரு. நம்ம நாமக்கல் சேனல்னால ரொம்ப என்ன வீடியோ புதுசாக இருக்கு, நல்லா இருக்குது. அது குடும்பத்தில் இருக்கிற பெண்கள்லாம் வந்து சமைக்கிறது வந்து அந்த கிச்சன் கூட முடிஞ்சு போச்சு. அதை வந்து வெளியில் எப்படி கொண்டு வரணும், அவங்க வந்து செப்பம் மாறணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. அந்த படத்தை ரொம்ப நல்லா இருக்குது. சத்யராஜோட ஆக்டிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு படத்தில் ஐந்தாவும் சத்யராஜ் வந்து அப்போ அதை வச்சிருப்பாங்க. ராஜாராணி ராஜாராணி படத்தில் அதே மாதிரி இப்போ நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குது. கமர்ஷியல் படத்துக்கு இடையில வந்து நல்லா இருக்கு. நயன்தாரா ஆக்டிங் நல்லா இருக்கு. படம் ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இப்படி கொண்டு வந்திருக்காரு. டைரக்டர் பெஸ்ட். நல்லா இருக்கு பெண்கள் வந்து சமூகத்தில் எப்படி இது பண்ணுறாங்க, பேஸ் பண்ணுறாங்க, அடுத்த கட்ட நோக்கத்துக்கு போயிடணும் அப்படிங்கிறது வந்து பெண்களை மையமாக வச்சு புட்டை வச்சு எடுத்துருக்காங்க. கொடுத்த காசுக்கு ஒர்த்தா இருக்கா? கண்டிப்பாக ஒர்த்தவங்க இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம். குடும்பத்தோட பார்க்குற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. பரவாயில்ல, நல்லா இருக்கு.